हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नम्बर चैनल सुवयान वेजिटेबल बिरयानी मत्रुम कत्रिका पचड़ी एप्डी सेयरदंड्रदा पाकला वांगा फ्रेंड्स इदुवरिक्कु नम्बर चैनल सब्सक्राइब पन्नादवंगा मरक्काम सब्सक्राइब बटन क्लिक पन्निट्टु कूडवे पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन आल एंड ऑप्शन क्लिक पन्निकोंगा अप्पदान वंदु ना पोर्र वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशन्स वरुम। फ्रेंड्स ना इनिक्कु वंदु ओरु डबरा एडुत्तिरुक्केन डबरा कुछ वो राइस ब्रैन ऑयल वो आड पड़ी करें इलाक वो आड पड़ो ना सूडाटो फ्रेंड्स वो ना वो रे स्पून नेक नेकटीना वो वेजिटेबल बिरयानी ना टेस्टा होटल से ना वो टेस्टा ना सूडाटो ने ना उ அந்த எண்ணெய் கூட நல்லா வந்து mix ஆயி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நான் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்துலயே வந்து ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சி வரட்டும். இது கூடவே நான் வந்து மூணு பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்பதான் பச்சை மிளகாய் வந்து நமக்கு வெடிக்காது. இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் கழிச்சி நாம வந்து ஒரு நாலில இருந்து அஞ்சு வெங்காயம் வந்து நான் பொடியா வந்து சின்ன சின்ன பீசா வந்து வெட்டி வச்சிருக்கேன் அது நான் சேர்த்துக்கறேன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கறேன் வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமா வரட்டும் நம்ம வந்து இது கூடவே கொஞ்சமா வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்ப வந்து நமக்கு சீக்கிரமா வதங்கும் நல்லா வந்து வதக்கி விடலாம் நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்க வெஜிடபிள் பிரியாணி பிரியாணி எல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கேன் இந்த பாத்திரத்துல வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போறோம் இந்த கிளாஸ்ல வந்து நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து தண்ணி பாயில் பண்ணலாம் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு இப்போ இதல வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் இன்னொர் பக்கம் தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கறப்ப நம்ம வந்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வந்து இதல சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 2 3 நிமிஷம் ஆயிடுச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு வந்து நான் புதினாவும் கொத்தமல்லியும் ரெண்டும் சம அளவுல நான் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இப்போ இத நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து தக்காளி சேர்த்துக்கறேன் ஒரு 4 தக்காளி வந்து நான் பொடியா நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கறேன் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இத வந்து நாம நல்லா தண்ணி ஈர்த்துட்டு அரிசில இருக்க தண்ணி ஈர்த்துட்டு நம்ம வந்து பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்தாச்சு இது வந்து நல்லா வந்து அரை ரேக்கார்ட் அளவுக்கு சாதம் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா வந்து எண்ணெயும் புதினா இல அப்புறம் பிரிஞ்சி இல ஆட் பண்ணிக்கலாம் இப்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து சாதம் வேகற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அரை வேக்காட் அளவுக்கு வெந்தா போதும் சோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க பொடியா நறுக்கி வச்சிருக்க காய்கறிகள் சேர்த்துக்கறேன் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் ஒரு 4 பீன்ஸ் சேர்த்துக்கறேன் வதங்கட்டும் வதங்கியாச்சு காய்கறிங்க இப்போ வந்து நான் வந்து தண்ணியில ஊற வச்சிருக்க மீல் மேக்கரும் பச்சை பட்டாணி இதல வந்து சேர்த்து தண்ணி ஈர்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு 2 3 நிமிஷம் கழிச்சி நம்ம வந்து மசாலா பொருட்கள் ஒவ்வொன்னா ஆட் பண்ணலாம் நான் வந்து வீட்லயே வந்து ரெடி பண்ண பிரியாணி மசாலா ஆட் பண்ணிருக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணிட்டு mix பண்ணிக்கலாம் இப்போ நான் இதல அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ சாதம் வந்து அரை வேக்காட் அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து சாதத்தை தண்ணியோட இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாதம் ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம்
ஒரு ஆஃப் அளவுக்கு எலுமிச்சை பழம் எடுத்து இதில் ஜூஸ் எடுத்து இது கூட வந்து நான் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு போகிறேன். இதில் அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழம் சாறு எடுத்துருக்கேன். இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து கேசரி கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுடலாம். இப்போது தம் போட்டாச்சு. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு தோசை கல் கீழே வச்சு அது மேலே பாத்திரம் வச்சுருக்கேன். கூடவே வந்து இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு தடவை வந்து தம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ வந்து சாதம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அடியில் இருக்க பக்கம்லாம் வந்து மேல் பக்கம் போகிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சமமாக வேகும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடியணும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம திரும்பவும் தம்மில் வச்சோம்னா நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடும். இப்போ அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து சுவையான கத்திரிக்காய் தால்சா, கத்திரிக்காய் பச்சடி, பாய் வீடுங்கள்லாம் செய்கிற கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே வந்து கல்யாண வீடுங்களில் செய்கிறது நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா 150 பேருக்கு செய்கிற கத்திரிக்காய் பச்சடி. இப்போ வீட்டுக்கு 4 பேருக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவு வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கடாயை நல்லா சூடாகட்டும். இப்போது இதில் வந்து 30 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா வறுப்படுட்டும். ஏற்கனவே வந்து இது வறுத்த வேர்க்கடலை தான் கடையில் வாங்கிறது. இருந்தாலும் லேசாக சூடு பண்ணிக்கலாம். கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருப்பு எள்ளு இருக்கிறனால நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து வறுப்படட்டும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். கடாயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நிறையா இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சமாக வந்து நான் சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப வேண்டாம், ரொம்ப கசப்பாயிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரியுது. இப்போ நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது நான் வந்து வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகாவாக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வெட்டி சேருங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் வந்து வெடிக்கும். இந்த பிரியாணிக்கு தம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் எதுவும் வந்து வெளியில் போகாமல் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து சீக்கிரம் வதங்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. நான் வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக அழுத்தி வச்ச தக்காளி. தக்காளி வதங்கட்டும். தக்காளி ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ வந்து குட்டி குட்டியாக வந்து நான் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து நீல கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. விடாமல் வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து 1-5 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நான் வந்து கரம் மசாலாக்கு பதிலாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நம்ம வந்து அரைச்ச மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி வந்து திக்காக வேணால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சல் சேர்த்தால் தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
நம்மளுக்கு கத்திரிக்காவும் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஆயில் செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இத வந்து நம்ம மூடி வெச்சிரலாம். இப்போ ஆயில் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிரலாம். இப்போ நான் வந்து தம் வந்து ஓபன் பண்ணிட்டு பிரியாணியும் சர்வ் பண்ண போறேன். பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. சர்வ் பண்ணலாம். சூடான பிரியாணி கூட நமக்கு வந்து சுவையான கத்திரிக்காய் தல்சா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்